வேதாஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி முட்டை மசாலா. முட்டையில நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி, தோசை, அப்புறம் சூடான சாதத்து கூட தான் வச்சு சாப்பிடுற மாதிரி சூப்பரா ஸ்பைசியான முட்டை மசாலா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 2 தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா இடிச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். இந்த மாதிரி முந்திரியும் தயிரும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா கிரேவி நல்லா கிரீமியா இருக்கும். அதனால தான் சேர்க்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம். கிரேவி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம்.
நான் மூணு முட்டை எடுத்து வேக வச்சுட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும், அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.